புதுச்சேரியில் ஆதாருடன் இணைக்கப்பட்ட வாக்காளர்களின் அலைபேசி எண்களுக்கு மட்டும் செய்திகள் அனுப்பப்பட்டது குறித்து விசாரித்து விளக்கம் அளிக்க ஆதார் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தபோது மார்ச் 29 வரை SMS மூலமாக புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது குறித்து நீதிபதிகள் கேட்டறிந்தனர். இதுகுறித்து ஆதார் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையம் விசாரித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 37 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. புகழூர் அருகே கரூர் கோயம்புத்தூர் சாலையில் வைரமடை சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் வாகன சோதனை மேற்கொண்ட போது 37,50,000 ரூபாய் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வந்திருப்பது தெரிய வந்தது. உடனே பணத்தை கைப்பற்றி பறக்கும் படையினர் அரவக்குறிச்சி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 7,78,000 ரூபாயினை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். 4 வெவ்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்ட போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள இந்த பணம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டு சார் கருவூலத்தில் வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வாக்காளர் தகவல் சீட்டு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இந்த தகவல் சீட்டுகள் வழங்கும் பணியில் அரசு அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலர் சந்திரசேகர சாகமூரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 500-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்காளர் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். மதுரை முதல் புனலூர் வரை இன்று மாலை 5:20 மணிக்கு புறப்பட்டு செல்லவிருந்த ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை விருதுநகர் இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் பயணத்தில் சில மாறுதல்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இன்று 11:30 மணிக்கு இயக்கப்பட உள்ள மதுரை புனலூர் சிறப்பு ரயில் மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடையே பகுதியளவு ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்று தொடங்கியுள்ள நிலையில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திலும் நடைபெற்றது. இதில் நிலையத்தின் 45 வயதுக்கு மேற்பட்ட அலுவலர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர்.